விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது டைம் பாஸ். நான் உங்க மிர்ச்சி விஜய். Watch Time Pass only on Vijay TV. Hi, this is Chandni. Watch Time Pass only on Vijay TV. Watch Time Pass only on Vijay TV. Watch Time Pass on Vijay TV. Watch Time Pass only on Vijay TV. ஒரு பையன் ஒரு பொண்ணை சின்சரா லவ் பண்ணிருக்காரு. எல்லாம் அவங்களுக்குள்ள சூப்பரா போயிருக்கு. பாக்குறதே கலர்ஃபுல்லா கல கலன்னு செம்ம ஹாப்பியா இருக்கப்ப அந்த கப்பல் அப்படின்ற ஒரு ஃபீல்ல தான் போயிருக்கு. அப்போ இன்னொருத்தர் வந்து அட்வைஸ் பண்றாரு, மச்சான் லவ்ன்றது இப்படியே போகக்கூடாதா, உங்களுக்குள்ளே என்ன சண்டையே வரமாட்டேது, சின்ன சின்ன சண்டை வந்ததுனால தான் அந்த ரிலேஷன்ஷிப் க்ளோஸ் ஆகும், இது உங்களுக்கு தெரியல அப்படின்னு அந்த பையனும் போய்ட்டு சின்னதாக ஒரு சண்டை போடுறான். க்ளோஸ் ஆகும் அப்படின்னு நினச்ச ரிலேஷன்ஷிப்பு லாஸ்ட்டாக க்ளோஸ் ஆகி இன்னொருத்தரோட க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் அப்புறம் அந்த பையன் தாடிலாம் வந்து சுற்றி இருந்தான். இதில் நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா, க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படின்ற வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குங்க. ஒன்று க்ளோஸ் ஃப்ரெண்டு, இன்னொன்று க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஆனால் இந்த டைம் பாஸ் ஷோ எப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, உங்களோட அப்படியே டேரெக்டாக இந்த ஹாஃப் அன் அவர் பாருங்களேன், உங்கள் வீட்டு உள்ளே நான் வந்துடும், அவ்வளோ க்ளோஸ் ஆகிடும், பாண்டிங் இருக்கும் பாருங்கள். இளையராஜா 1000 இந்த ஈவெண்ட் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க பார்க்க போகிறீங்கன்னு சொல்லிட்டு இருந்தால் இப்போ உண்மையிலே பார்க்க போகிறீங்க. ஏன்னா ப்ரோமோவில் உங்களுக்கு டேட் டைம்லாம் போட்டிருப்பாங்க. ரெட் கார்பெட் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. அந்த ராஜாஸோட ஃபோட்டோஸ்லாம் பார்க்குறதுக்காகவே நீங்கள் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ ரெட் கார்பெட்டில் ஸ்டார்ட் பண்ணி ரெட் கார்பெட் இன்றைக்கி சாட்டர்டே அன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கு போட போகிறோம். ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சு ஃபுல்லாக நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணதுக்கப்புறம் சண்டே 3 மணிக்கு ஃபுல் ஈவெண்ட் போடுவோம். கமல் சார் எந்திரிச்சு ஸ்டேஜில் பேசின விஷயங்களாக இருக்கட்டும், பிரகாஷ் ராஜ் எழுந்திரிச்சு கை தட்டினதாக இருக்கட்டும், ஹீரோயின்ஸ்லாம் பேசினது, கௌதமி இமோஷனலாக பேசினது எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்க்கணுமா வேணாமா பாருங்கள். He is a genius. What can we small people can talk about a king? ஒரே ஒரு காதல் கசகதையா? ஆமா கரெக்ட். தமிழ்நாட்டு இல்ல உலகம் முழுக்கிற அத்தனை தமிழ் இதயத்திலேயே கொண்டு போய் வச்சார். அதுக்கு நன்றி சொல்றதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. நாற்பதாயிரம் கம்போசிஷன்ஸ் பண்ண ஒரே ஹியூமன் பீயிங் இன் தி ஹிஸ்டரி ஆஃப் வேர்ல்ட். நான் தேடும் செவ்வந்தி பூவிது கண்ணை திறக்கணும் சாமி, கண்ணே கலைமானே ஓ மனசுல பாட்டு தான் இருக்குது. கண்டிப்பா எல்லாரும் கொண்டாட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி இது. சங்கீத திருநாள் இளையராஜா 1000, டோன்ட் மிஸ் இட். இளையராஜா 1000 மிஸ் பண்ணாம பாருங்க. நம்ம விஜய் டிவில கூட விரைவில் உங்களுக்காக வரப்போகுது இளையராஜா 1000, டு நாட் மிஸ் இட். பிறந்தாளோ சிறு பூவாக மலர்ந்தாளோ. இளையராஜா 1000 only on விஜய் டிவி, கமிங் சூன். விஜய் டிவில இளையராஜா சார் 1000 மிஸ் பண்ணாம பாருங்க. விஜய் டிவியில் இளையராஜா 1000 மிஸ் பண்ணாமல் பாருங்க. இளையராஜா 1000 கமிங் சூன் ஆன் விஜய் டிவி, டோன்ட் மிஸ் இட். இளையராஜா 1000 கமிங் சூன் ஓன்லி ஆன் விஜய் டிவி. இசைஞானி இளையராஜா 1000 விஜய் தொலைக்காட்சியில் பார்த்து மகிழுங்கள். I'm waiting to watch. I'm sure you also waiting to watch. இளையராஜா 1000 விஜய் டிவியில் மட்டும். நம்ம ராஜா சார்க்காக ஒரு ஷோ. இளையராஜா 1000 விஜய் டிவியில் பார்த்து ரசிங்கள். இளையராஜா 1000 விஜய் டிவியில் பார்த்து நீங்கள் ஓ எல்லோருமே போடுவோம். சொல்லுங்க. தமிழகமே சேர்ந்து எடுக்கும் விழா. இளையராஜா இஸ் பார்ன் ஃபார் மீ, ஐ அம் பார்ன் ஃபார் இளையராஜா. எல்லா மியூசிக் டைரக்டருக்கும் எல்லா இடத்துலையும் மியூசிக் போட தெரியும், ஆனால் உங்களை போல ஒரு சிலருக்கு தான் எங்கே மியூசிக் போடக்கூடாதுன்னு தெரியும்.
என் வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையிலையும் அவருடைய அந்த சங்கீதம் ஒவ்வொரு படியிலையும் எனக்கு துணையா இருந்திருக்கு. என்ன சத்தம் இந்த நேரம், எனக்கு காதலுக்கு உதவி செஞ்சவர் அண்ணன் எஸ்பிபி அவர்கள். தெய்வீகராகம் தெய்வீக பாடல் மன்றம் வந்த தென்றலுக்கு மஞ்சம் வர வழி இல்லையோ. இளையராஜா ஆயிரம் சரித்திரம், சாதனை, சகாப்தம். இப்போ ஒரு பிளேபேக் சிங்கராக இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு கண்டிப்பாக ராஜா சார் தான் காரணம். The part of Bombay record பண்ணும்போது everybody stood up and started clapping, all the musicians. They said, we never heard these sort of sounding of music. That's Ilayaraja. This is like a dream come true. எண்பது வருஷம் நான் வாழ போறேன் அப்படின்னு தெரிஞ்சா என் கடவுளிடம் கேட்கிறேன், ஒரு 30 வருஷத்தை போய் நீங்க ராஜாட்ட கொடுத்துருக்கேன். மை டேட் வாஸ் பீஸ்ஃபுல்லா ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா தட்ஸ் ஓன்லி பிகாஸ் ஆஃப் மை அம்மா. ஏன்னா ஷீஸ் த ஹோல் பில்லர். இன்றைய மேடையில் இளையராஜா ரசிகர்களுக்கு ஒரு பரிசாக ராணி வந்து பூஜை போட்டு போயிட்டாங்க. இப்ப ராஜா அதுக்கு மறுபடியும் பூஜை போட போறார். பல கோடி ரசிகர்களின் மனதில் தவழும் இசையின் தலைவர் இளையராஜா. எல்லா வீட்லையும் பயங்கர பெரிய ஒரு சண்டை ஒன்று போயிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஏரியாவில் இருக்கிற எல்லா டாப் அப் ரீசார்ஜ் கடையிலையும் வந்து ரீசார்ஜ் அமௌண்ட் அதிகமாகினே இருக்குது. காரணம் எல்லாம் ரெடி ஆகிட்டாங்க. இந்த நம்பருக்கு நான் ஓட் பண்ணுறேன், ஏய் எனக்கு எனக்கு இந்த பையன் தான் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டு ஃபேமிலிக்குள்ளேயே நிறைய காம்படிஷன் போகுது. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஏர்டெல் சூப்பர் சிங்கரோட ஃபினாலே வந்துச்சு, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ இதை நான் பார்க்கணுமேப்பா அப்படின்னா ஹாட் ஸ்டாரில் நீங்கள் பார்க்கலாம். இல்லை நேராக நீங்கள் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி நம்ம டிபிஜிஎன் காலேஜ் ஓஎம்ஆரில் நடக்குது அங்கே வந்து பார்க்கலாம். இல்லை நமக்கு அந்த வீட்டில் டிவி உட்காந்துட்டு அந்த ரிமோட் இப்படி வச்சுட்டோம் ஏன் அதுதான்ப்பா பிடிக்கும் அப்படின்னா அங்கே நீங்கள் சூப்பர் சிங்கரை பார்த்து ரசிக்கலாம். ஆனால் ஓட் பண்ண மறந்துடக்கூடாது, ஏன்னா உங்கள் ஓட்டு உங்கள் உரிமை. இந்த அஞ்சு பசங்களில் இவ்வளோ விஷயங்கள் பார்த்தோமே, இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா போட போகிறோம் பாருங்க. ஹரிதா இன்னொரு சாங் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆலயமணியின் பாட சொல்லி நேயர் விருப்பம் கேட்டாங்க. அவங்களுக்காக அந்த சாங் நான் பாடினேன். ஆலயமணியின் ஓசையை நான் கேட்டே அருள்மொழி கூறும் பறவைகள் ஒளி கேட்டே. ஒரு பெப்பியான நம்பர்னு சொல்லி ஒரு துள்ளுவதுளமை பாடினேன். அதில் வந்து எல்லோரும் எழுந்திரிச்சு நின்று டான்ஸ் ஆடி பாடி ரொம்ப ரொம்ப ஃபன்னாக இருந்தது. அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நிறைய நிறைய பேர் முன்னாடி பாடியிருக்கேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது என்னால் மறக்கவே முடியாது. கை தட்டி ஆரவாரம் பண்ணி நாங்கள் பாடி ஆடி ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம். நாங்கள் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு வந்து இது வந்து ரொம்ப 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 கிராண்டாக நடக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப சாப்பிட்டோம். சாப்பாடு உண்மையிலேயே சான்ஸே இல்லை. இது எல்லா ஹோட்டலும் தோத்தது பிகாஸ் அவ்வளோ இதே பாசத்தை ஊட்டி 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 ஒரு 10 பேரை சுற்றி நின்று இதை சாப்பிடுங்கம்மா அது சாப்பிடுங்கோ அப்படியெல்லாம் சொல்லி அது ரொம்ப 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 டச்சிங்காக இருந்தது. அவங்களோட கையால் சர்வ் பண்ணி சாப்பிட வச்சாங்க. ரொம்ப பாசமாக அவங்க சர்வ் பண்ணாங்க. இல்லை ஸ்பெஷல் வத்த குழம்பு ரொம்ப நல்லா இருந்தது. வயிறு நிறைய சாப்பிட்டோம். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ஒரு திருப்தியாக சாப்பிட்டு. அவங்க நிறைய வெளியில் வாங்கி சாப்பிடுவோம் எல்லாம் பண்ணுவோம், பட் திருப்தியாக சாப்பிட்றது வந்து ஒரு டோட்டலி வேறு விஷயம். இன்றைக்கி அதை உணர்ந்தோம்.
ஃபைனல்ஸில் அற்புதமான பெர்ஃபார்மன்ஸஸ் இவங்க அஞ்சு பேருமே கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள். ஒவ்வொருத்தரையும் வந்து பர்சனலாக மீட் பண்ணி பண்ண முடியல. ஸோ இந்த ஸ்டேஜில் எல்லாருக்கும் கால் வணங்கி நாங்கள் வந்து உங்ககிட்ட பிளெஸிங்ஸ் வாங்க ஆசைப்படுறோம். இவ்வளோ நாளாக டைம் பாஸில் சூப்பர் சிங்கரோட ஃபினாலே ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கண்டஸ்டன்ட் பற்றியும் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதை நீங்களும் பார்த்து ரசிச்சிருப்பீங்க. நாளைக்கு ஈவெண்ட்டே லைவாக நடக்க போகுது. நீங்கள் இதை ஹாட் ஸ்டார் லைவில் பார்க்கலாம், வீட்டில் உட்காந்து லைவில் பார்க்கலாம், இல்லைப்பா நான் க்ரௌடுக்கு தான் வருவோன்னா அதுவும் லைவ் தான், நீங்கள் அங்கேயும் பார்க்கலாம். Singer 5 Grand Finale Live March 18 மாலை 6 மணி முதல் OMR BB Jain College மைதானத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பு. For tickets log on to ticketnew.com. ஐயோ 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 மாதிரி இருக்கனே. Where what when who how நீ சூப்பரான ஹீரோ வந்துருக்கே. காம்பினேஷன் யாரு 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 டிஆர் சார். அரவே உன் பேர் வேலையே இல்லையா? நீ கிழிச்சி கிழிச்சிட்டடா டார்லிங். ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். இந்த படம் ஒன்று எடுத்துருக்கீங்களே, இந்த வாரம் ரிலீஸ் ஆச்சு, எவ்வளோ கோடி ரூபாய் போட்டு எடுத்தீங்க? 2 crore சார் பட்ஜெட். ப்ரொமோஷனுக்கு பேனர்லாம் நிறைய இருக்குது, அதுக்கு 3 crore செலவு பண்ணேன் சார் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து காது குத்துறது முக்கியம் கிடையாது, காது குத்துறது எல்லாருக்கும் சொல்கிறது தான் முக்கியம். போஸ்டர் பேனர் இஸ் மஸ்ட் ஐ சே அப்படின்ற மாதிரி போயின்னு இருக்க ஃபீல்டில் டக்குன்னு ஒரு படம் எடுக்கிறாங்க. என்ன பண்ணலாம், இதுக்கு ப்ரொமோஷனுக்கு எதாவது பண்ணுவேன். அந்த ஹீரோ யூடியூப்பில் கலக்கிட்டார், இவர் அவங்க அப்பா டிஸ்ட்ரிபியூட்டர் ஃபுல்லாக போஸ்ட் ஓட்டிட்டாரு, நம்ம எதாவது பண்ணமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தர் இப்போ பயங்கரமாக உட்காந்து யோசிக்கிறாங்க. ராஜ் தந்திரம் இந்த படம் ஞாபகம் இருக்கல உங்களுக்கு, வீரா தான் வந்து ஹீரோ நடிச்சிருந்தாரு, தர்புக்காவும் இருப்பார் அந்த படத்தில், சூப்பராக முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த படத்துக்கு ஜிவி மியூசிக் போட்டார், ப்ரொடியூஸ் பண்ணது யார்? கௌதம் மேனன், ஃபாக்ஸ் ஸ்டார், செந்தில் வீராசாமி, மூணு பேரும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாங்க, ஜிவி மியூசிக் போட்டார். ஏனெந்தோ ஏனெந்த வார்த்தைகள் ஏனெந்த வாசனை நெஞ்சுக்குள் பே புயல் உண்டாக்குதோ. காதுகள் மூடும் போதினிலும் மூளைக்குள்ளோடும் பாடல் ஒன்றாய். இப்போ அந்த படத்தோட பார்ட் 2 வரப்போகுது அப்படின்னு இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு சொன்னாங்க. அது யார் பா டைரக்ட் பண்ணுறா? அதில் அமித் டைரக்ட் பண்ணார். பார்ட் 2 ஹூ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்ட் 1 ப்ரொடியூஸ் பண்ண செந்தில் வீராசாமி தான் ராஜதந்திரம் பார்ட் 2 டைரக்ட் செய்கிறார். மியூசிக் வந்து இசை ஞானி இளையராஜா அவர்கள். ஸோ ராஜா சார் மியூசிக்கில் பார்ட் 2 வருதா? ஓ, இது சீக்வலா அப்படின்னீங்கன்னா அதே தான். ஸோ அந்த படத்துல சீக்வல் தான் இந்த படம். பொருள் தூக்கமே தான் சார் அவங்க கூட இருந்தேன், அதுக்கப்புறம் எங்க போனா சத்தி பாடி தெரியாது சார். சரி, பார்ட் 2 வரப்போகுது, ஆனா அந்த ப்ரொமோஷன் பத்தி பெருசா பேசினி, அதுக்கு இதுக்கு என்ன கனெக்ஷனா? இப்ப படத்துக்கு வந்து சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, போஸ்டர் நிறைய ஒட்டிருக்காங்க, ட்விட்டர் ஃபேஸ்புக்ல வந்து இன்ட்ரெஸ்டிங் கிளிப்ஸ் போட்டிருக்காங்க, இப்போ இது நம்ம எடுத்தீங்கன்னா ப்ளூ போஸ்ட் போட்டாங்க. ஸோ ஒவ்வொரு படத்துக்கு ஒவ்வொன்று பண்ணும்போது ராஜதந்திரம் இந்த பார்ட் 2 என்ன பண்ணிருக்காங்கன்னா, படத்தோட ஃபர்ஸ்ட் 6 நிமிஷமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எடுத்தாச்சுப்பா வச்சுக்கோங்க பாருங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாங்க. நல்லா பார்த்ததெல்லாம் உண்மையும் இல்ல, கேட்டதெல்லாம் உண்மையும் இல்லை. ஏன்னா படத்தில் ஃபஸ்ட்டு 6 மினிட்ஸ் வந்து ஆடியன்ஸ் மைண்டில் கிராஃப் செட் பண்ணிடும், வரைஞ்சி விட்டுரும், அப்படி மாற்றிடும். ஸோ 6 நிமிஷம் ரொம்ப முக்கியம் இப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த முக்கியமான 6 நிமிஷத்தை நீங்கள் போட்டு காமிச்சிட்டிங்கன்னா அப்போ உங்கள் படத்து மேலே நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருக்கீங்க, வாவ் நாங்கள் இதை கண்டிப்பாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் பாராட்டியிருக்காங்க. மச்சான், நம்ம டீக்கடைக்கா இருக்கார்ல, எங்க பாத்ரூம்லயா? ஏய் விளையாடா, அவர் ஃப்ரெண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிச்சான், பி பாசிட்டிவ் பிளட் வேணுமா? எனக்கு அந்த குரூப் தானே, அதுக்கு உடனே வசூல்றா. ஃபஸ்ட் 6 நிமிஷம் ரிலீஸ் பண்ணுறது பெரிய மேட்டர் தானே, இன்னும் கொஞ்ச நாள் கிளைமேக்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா இது ரெண்டும் உங்களுக்கு பிடிச்சதா நடுவில் என்ன இருக்கும் தெரிஞ்சுக்கணும், தேட்டருக்கு வாங்கன்னு சொல்றது கூட வாய்ப்பு இருக்கு. கூடிய சீக்கிரம் உங்களை தியேட்டர்ஸ்ல பாக்குறோம். படம் தான் ஏமாத்துறத பத்தி, படம் உங்களை கண்டிப்பா ஏமாத்துறது. ப்ளீஸ் என்கரேஜ். காலையில் எழுந்திரிச்ச உடனே மூஞ்சிலாம் கழுவிட்டு வந்து உட்காந்து உட்காந்த உடனே, ஏ காஃபி ஒன்று போடேன் அப்படின்னு கேட்பீங்க, உங்களுக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்க. அப்புறம் ஆஃபீஸ்லாம் போய் வந்து டயர்டாக வந்தால் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஜூஸ் ஒன்று போடு அப்படின்னீங்கன்னா ஒரு ஜூஸ் ஒன்று போட்டு கொடுப்பாங்க. இப்படி உங்கள் வீட்டில் கேட்டால் தான் ஜூஸு காஃபிலாம் போட்டு தருவாங்க, ஆனால் என்ன நீங்கள் எதுவுமே கேட்காம நான் உங்களுக்கு ஒன்று போட்டு தருவேன். பார்க்குறீங்களா தலை, கிளிப்பு போடு.
வாங்கா உட்காரு. ஏய், இதான் சாப்பாடா? உட்கார் உட்காருன்றல. உட்கார். என்னண்ணா தெரிஞ்சவங்களா? ஆ, பழகிட்டு போகணுடா. அப்படியா? போ, சரி உட்காருங்க. அண்ணா, அண்ணா ரெண்டு இட்லி ஒரு பூரி. அண்ணா ரெண்டு இட்லி ஒரு பூரி. அண்ணா ரெண்டு இட்லி. ஏய், வாய் மூடி சாப்பிட மாட்டியா? நச நசன்ட்டு வாய் முட்டை எப்ப நான் சாப்பிடுறது? வாய் கிழிச்சிரும், புரியுதா? ஏய் அண்ணா, ரெண்டு இட்லி ஒரு பூரி. நீங்க இங்க என்ன பண்றீங்க? நேர கொடுமை. யார் உனக்கு தூக்கிட்டு வந்தது? தூக்கிட்டு வந்தாங்களா? ரூமு வந்து பார்த்தப்போ சாவ கிடந்தேன். நான் தான் உனக்கு தூக்கிட்டு வந்தேன், தெரியுமா? இல்லைன்னா சங்கு தான். நான் எங்கே சாவ கிடந்தேன்? கொஞ்ச நேரம் விட்டுருந்தா நானே எழுச்சிருப்பேன். 1500 ரூபாய் தண்டை செலவு. ஆமா, நீ எதுக்கு ரூம்குள்ள வந்த? புரோக்கர் கூட வந்த பார்ட்டி வீல்னு கத்துச்சு, அதான் வந்தேன். பக்கத்து வீட்டில் ரவுடி பையன் இருக்கான்னு புரோக்கர் சொன்னியாமே, அந்த ரவுடி பையன் யாரு? அதான் ஞாபகம் இருக்கா? ஒரு நோயாளிய பார்த்து ஏன் இப்படி கத்துறீங்க? பாவம் இல்லையா? கால கொடும கதிரவா. ப்ளீஸ் ப்ளீஸ் சார், உங்களை நம்பி நான் பார்த்தா கேனப்பயமா இருக்கா? ஏரியா தான் வெயிட்டு. ஊர்ல உங்க அப்பா ஆள் சத்தம் வெட்டானா? என்ன பண்றது? எங்க அப்பா சீரியல் அப்பா மாதிரி சாஃப்ட், அப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. உங்களுக்கு கொஞ்சம் கூட ஈவ இருக்குமே இல்லையா? இல்ல நா அட சா வச்சிரு. நா சோ சோ ப்ளீஸ் ப்ளீஸ் சார், முடியாது போ. பக்கத்து வீட்டு பொண்ணுக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? ஏய், பக்கத்து வீட்டு பொண்ணு நான் இது பண்ணோம் போ இல்லையா? எனக்கு இந்த ஊர்ல உங்களை விட்டா யார் இருக்கா சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. யார் இருக்கா எனக்கு இந்த ஊர்ல? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஃப்ரெண்ட் நீங்க தான். ஃப்ரெண்ட் இல்ல, எஸ்கிமோ நாய். மறந்து போச்சா? சார், ஆ சாப்பிட போலாமா? பசிக்குது. ஏய், யாரா இருக்கீங்க? நீ கோவக்காரின்னு நினைக்கிறேன், அதான் உனக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. நான் வேணா ஐடியா சொல்லட்டுமா? வேலை கிடைக்கும். சத்தியமா வேலை கிடைக்கும் சொல்லட்டுமா? புகார் காலில் ஊந்துடணும், அப்படியே ஃப்ளாட்டாக காலில் ஊந்துடணும். கோமா வெட்ட வரவன்ட்டியே மாப்பிள்ளை மன்னிச்சதான் சொல்லி உயிர் பழச்சவன் எத்தனை பேர் இருக்கான் தெரியுமா? உயிரே கிடைக்குது, வேலை கிடைக்காதா? ஆ, கால்லாம் எட்டாது, டேபிள் நீளமாக இருக்கும், தள்ளி உட்காந்துருப்பாங்க. என்ன பதில் சொல்கிற? உள்ளே போய் விடு. இதெல்லாம் ஒரு பதிலா? உனக்கெல்லாம் அட்வைஸ் தான் பண்ண முடியும், உனக்கோசம் போய் காலில் விழ முடியும்? ஏ, எவனா இருக்கீங்க? இப்போ தானே கண்ணு காயுது. நான் வேணா சமைக்கட்டா? நல்லா சமைப்பேன். நீ கூட தானே? சரி,
சுத்தமா அறிவே இல்லையா? இன்னைக்கு இன்டர்வியூ, இப்படியே நான் போவேன். குடுங்க. நாளைக்கு போ. அதுக்கு என்ன போ? ஐயோ குடுங்க. நான் நஞ்சிர போறேன். என்ன வீட்ல விட்டு போய் சாப்பாடு நஞ்சிர சொன்னா கேளு. போய் நான் நஞ்சிர போறேன். ஏய் ப்ளீஸ், ஏய் பண்ணவே. ஐயோ ஐயோ சே. ஏய் பக்கத்து விட்டு போன. வேலை என்னாச்சு? நாசமா போச்சு. சந்தோஷமா? ஏன் நான் என்ன பண்ண? இப்படி நினைச்சுக்கிட்டு போனா யாரு வேலை கொடுப்பாங்க? நான் என்ன மார்க்கெட்க்கு வேலைக்கு போறேன்? இது ஐடி, ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் எவ்வளவு முக்கியம் தெரியுமா? ஆட தெரியாது, ஸ்டேஜுக்கு போனலாம். உங்க கிச்சா வாங்கிக்கிறான் சல்பி சேகரு, ஆ பெசா வண்டா சொல்ல மூடனு ஓடிரு. ஏய் இங்க வேலைக்கு செஞ்சியா? நீ கம்ப்யூட்டர் வேலை தாட நினைச்சேன், இதானே அது? பார்ட் டைம் தான். ஆ சார், கவர் வேணுமா? ஆ 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா. போங்கு ஐயா, போங்கு கலாய்கிறியா? போங்கு போங்கு சல்பி சேகர். 40 ரூபாய் கொடுங்க போதும். போங்கு ஐயா, போங்கு 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 சல்பி சேகர். சோன் சோன் பெப்பர் மிட்டாய் சோ சோ மீமா இன்வா. இதுதான் நம்மளுடைய தாரக மந்திரம். ஷோ வந்து டைம் பாஸ், உங்களுக்கு தெரியும். ஷோ பண்றவனோட பேர் வந்து மிர்ச்சி விஜய், அதுவும் உங்களுக்கு தெரியும். ஆனா அந்த ஷோ பத்தியாக தான் நீங்க நினைச்சீங்கன்னா அது எங்களுக்கு எப்படி தெரியும்? போங்க ஹேஷ்டாக் டைம் பாஸ் விஜய் டிவி. இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி ட்விட்டரில் ட்வீட்டு, ஃபேஸ்புக்கில் அப்டேட்டு, உங்கள் ஏரியாவில் பேனர், கோயில் திருவிழாவில் எங்கே வேணால் நீங்கள் இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே நாங்கள் வருவோம். தேடி வந்து அதை நாங்கள் எடுத்துகிட்டு வந்து பின்னாடி ஸ்க்ரீனில் போடுவோம். ஸோ இந்த மாதிரி அதான் சொல்லுவீங்கிற நம்பி கூட கடையை சாத்திக்கிறோம். 4-3-44 கலரில் சிரிச்சினே ஜாலியாக சந்தோஷமாக லைஃப் என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய்.